முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதாவது ரொம்ப இரக்க குணம் உள்ள மனிதர். அவர் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஆனாலுமே அவங்க மனதளவில் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. இதனால் என்னென்னா அவங்களோட ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியை கூட அவங்களால தாங்க முடியாது. உடனே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நிலையை வந்து பல பேர் ரொம்ப தவறாகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இவங்ககிட்டருந்து திருடுறது ஏமாத்துறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் மனதளவில் இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுலேருந்து வெளிவரது எப்படி, அது பலவீனத்துலேருந்து எப்படி வெளிவரது அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. எவ்வளவோ போராடி போராடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலைக்கு மேலே ஒரு புத்தர் பீடம் இருந்துச்சு. அந்த புத்தர் பீடத்தில் ஒரு ஜென் மாஸ்டர் அப்புறம் அந்த ஜென் துறவிகள் எல்லாமே இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட இந்த பெண் வந்து அவங்கள பார்க்குறதுக்காக கிளம்பி போனாங்க. அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட போனாவது ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமே அப்படின்னு சொல்கிறதுக்காக போனாங்க. போகிற வழிகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிமையெல்லாம் இல்லை, ரொம்ப கரட முரடாக தான் இருந்துச்சு. ஆனாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கரட முரடான பாதையெல்லாம் தாண்டி அந்த புத்தர் பீடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே நுழையும் போதே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இளமையான ஒரு புத்த துறவி இருந்தார். ரொம்ப சிரித்த முகத்தோடு இந்த பெண்ணை அவர் வரவேற்றார். உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சார். அப்புறம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். பேசும்போதே தெரிஞ்சிருச்சு இந்த பெண் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் அவரே வந்து இந்த பெண்ணை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஒத்துக்கிட்டார். அப்புறம் அவர் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்சமாக வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் அந்த புத்தர் பீடத்தோட தலைமை குரு ஒருத்தர் இருந்தார். அந்த தலைமை குரு வந்து இந்த விஷயத்த தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. உடனே பக்கம் போயிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு இங்கே பாருமா, நான் வந்து உன்னை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு சில நாட்களாக நீ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க, நான் உன்னை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நீ வந்து மனதளவில் ரொம்ப பலவீனமாக இருக்க, ஆனாலுமே இந்த பலவீனத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன், கவனமாக கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஒரு சில பயிற்சிகளை சொல்லித்தராரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பலவீனமான மனிதர்களோட இந்த பலவீனமான மனிதர்களை கண்டறியறதுக்கு ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், இதை வச்சே நீ புரிஞ்சிக்க உனக்கு அந்த பலவீனம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே முதல் அறிகுறி என்னென்னா, அந்த பலவீனமான மனிதர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்களோட இறந்த காலத்தில் நடந்த அந்த விஷயங்களை மட்டுமே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இறந்த காலத்துலேருந்து அவங்களால விடுபடவே முடியாது. இந்த ப்ரெசண்ட், அதாவது இப்போ நிகழ்காலத்தில் அவங்க வாழவே மாட்டாங்க. இறந்த காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள், அதாவது நல்லது கெட்டது அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால அந்த இறந்த காலத்துலேருந்து மீளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னார். அதாவது ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் வந்து எப்போவுமே அவரோட முதுகில் ஒரு பை நிறைய கற்களை வந்து சுமந்துக்கிட்டு போயிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா சும்மா தான் அந்த சுமையை வந்து அவர் இறக்கி வச்சிருக்கலாம், ஆனால் இறக்கி வைக்காமல் எப்போவுமே தூக்கிட்டு அவர் வாழ்க்கை ஃபுல்லாக போய்கிட்டே இருந்தார். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மனிதருக்கு அந்த சுமை எந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் அந்த சுமையை நீங்கள் எப்போ இறக்கி வைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய நிகழ்காலத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் அந்த பெண்ணுக்குமே புரியுது. அந்த பெண்ணுக்கு வந்து அவங்களுடைய இறந்த காலத்தில் பல விஷயங்கள், சில தீமைகள்லாம் நடந்திருக்கு. அந்த தீமைகளை மட்டுமே இவங்க மனசில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதையே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னுடைய முன்னேற்ற பாதைக்காக இதெல்லாம் மறந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரண்டாவது அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்போவுமே இந்த பொருட்கள் மேலே ரொம்ப பற்றாக இருப்பாங்க. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலுமே அந்த பொருள் மேலே ரொம்ப பற்றாக இருப்பாங்க. அந்த பற்று என்ன ஆகுதுன்னா, ஒரு சில காலங்கள் கழிஞ்சு அந்த பொருள் வந்து வீணாக போனாலும் சரி, அந்த பொருள் வந்து இவங்களை விட தொலைஞ்சு போனாலும் சரி, அந்த சமயத்தில் ரொம்ப பலவீனமாகிடுவாங்க. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து அந்த கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கார்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ரோஜா பூவை காட்டுறாரு. இந்த ரோஜா பூ பாருங்கள், காலையில் மலருது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அடுத்து ஒரு நாள்லேயே இந்த ரோஜா பூ வந்து வாடி போயிடும். இதை மட்டும் மனசில் வச்சுங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும்
அந்த விஷயம் வந்து டெம்பரவரி தான், அதாவது தற்காலிகம் தான். அதனால் இந்த பொருட்கள் மேலே இருக்கிற பற்றை நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பெண்ணுக்குமே அது புரிஞ்சிருது. அடுத்து மூணாவது அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலவீனமான மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து இன்னொரு ஒரு செயலுக்கு அவங்க வந்து மாறுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதாவது இன்னபிலிட்டி டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு அதாவது ஒரு வேலையிலேருந்து வேறு ஒரு வேலைக்கு இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு இடம்பெயர்றதாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க வந்து ஏற்றுக்கவே முடியாது. அந்த விஷயத்தை அவங்க எப்போவுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அதை வந்து நிரந்தரமாக நிராகரிச்சிருவாங்க. இது எதனாலன்னா, அவங்களால அடுத்து அந்த மாறுறதுனால நடக்க போகிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது, அது வந்து அன்னோன் தானே. அந்த விஷயம் தெரியாததுனால அந்த பயத்தினால அந்த மாற்றத்தை எப்போவுமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, மாற்றம் என்பது எப்போவுமே மாறாதது தானே. அதனால் மாற்றங்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து அனுமதி கொடுங்க, மாற்றத்துக்கு ஏற்றாவில் போல் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து அவர் வந்து நதிகளை சொல்கிறாரு. நதிகள் பார்த்திங்கன்னா எப்போவுமே அது வந்து அதுவாக ஒரு வழியை உருவாக்கி போய்கிட்டே இருக்கும். இல்லை பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கல் இருந்துச்சுன்னா அந்த கல்லை வந்து தொலைச்சிக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நதிகள் எப்போவுமே அடம்பிடிக்கிறது கிடையாது. அந்த கல்லோட அப்படியே அரவணைச்சி அந்த நதிகள் வந்து அதோடய பாதையை மாற்றிக்கிட்டு ஆனாலுமே போய்கிட்டே தான் இருக்கும். கடைசியாக அந்த மகா சமுத்திரத்துக்கிட்டு, அந்த மகா சமுத்திரம் அப்படிங்கிற அந்த டெஸ்டினேஷன் நோக்கி நதிகள் எப்போவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நடுவில் எத்தனை தடைகள் வந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த பெண் வந்து எப்போவுமே மாற்றத்தை விரும்பாமல் தான் இருந்தாங்க. அதனால் இது சொன்னதுக்கப்புறமா இந்த மாற்றத்தை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க. அடுத்து நாலாவது அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலவீனமான மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மற்றவங்க கூட எப்போவுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, படிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை சம்பாதிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை பொருட்கள் வாங்குகிற விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ஒருத்தங்க மேலே இன்னொருத்தங்க மேலே, பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை எத்து வீட்டுக்காரர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரு கூடவுமே அவங்க வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்பேரிசன் என்ன ஆகுதுன்னா, அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஏதோ ஒன்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வீடு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நாமளுமே கடன் வாங்கி வீடு வாங்குவோம். அதனால் என்னாகுன்னா இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அந்த இஎம்ஐக்காக நம்ம திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து நம்ம வாழ நினச்சோம்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நிம்மதியுமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு எடுத்துக்கிட்டால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டிராவலர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக எப்பவுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். ஆனாலுமே அந்த பறவைகளை பார்த்துட்டு அந்த பறவைகள் ஏன் என்னால் ஃப்ரீயாக பறக்க முடியலை அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பறவைகளோடு அவர் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவரோட எபிலிட்டி என்னென்னு அவருக்கு கடைசி வரைக்கும் தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, நாமுமே நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த. அடுத்து அஞ்சாவது அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலவீனமான மனிதர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்களோட நிகழ்காலத்தில் வாழவே மாட்டாங்க. அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கவே மாட்டாங்க. எப்போவுமே எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா இறந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இறந்த காலங்கிற அந்த சுமையை தொமுந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப வசனப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நிகழ்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதவே அவங்க மறந்துடுவாங்க. எந்த ஒரு மனிதர் வந்து நிகழ்காலத்தில் வாழ பழகிறாரோ அவர் வந்து எப்போவுமே அவரோட மனசு வந்து எப்போவுமே பலவீனம் அடையாது. ரொம்ப அவங்க பார்த்திங்கன்னா மனதளவில் ரொம்ப பலமாக இருப்பாங்க. இப்படி இந்த 5 அறிகுறிகளுமே சொல்லி அவர் முடிக்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு அப்போ தான் புரியுது, நாம் இவ்வளோ நாளாக எதனால் வருத்தத்தில் இருந்தோம், இவ்வளோ நாளாக எதனால் பலவீனமாக இருந்தோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிய வருது. அதனால் இந்த மொமெண்ட்லேருந்து நான் எல்லாத்தையும் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கிட்ட சொல்கிறாங்க. இப்படியே ஒரு சில மாதங்கள் வந்து அவங்களோட பயிற்சி போயிட்டுருக்கு. பாதங்கள் கழித்து அவங்க நல்லாவே ரெடி ஆகிட்டாங்க, மனதளவில் ரொம்ப பலமாயிட்டாங்க. அப்போ அவங்கள பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்ப வேண்டிய தருணம் வருது. உடனே அந்த குருக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. அப்போ குரு சொல்கிறாரு, இப்போ வந்து நீங்கள் தயாராகிட்டீங்கம்மா, அதாவது இந்த சொசைட்டியில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் எல்லாத்தையுமே எதிர்த்து ரொம்ப பலமாக நிற்க வேண்டிய அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, தாராளமாக நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில அறிவுரைகளும் சொல்கிறாரு. அதாவது வாழ்க்கைங்கிறது என்னென்னா நம்ம மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான்,
அது ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முத்துகள் மாதிரி. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒரு மாலையாக மாற்றிக்கலாம், அப்படி மாற்றினா தான் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு முழுமையடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு வந்து கண்களில் நீர் வழியுது. அதோடு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கிராமத்துக்கு போகிறாங்க. இப்போ கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் இந்த பெண்ணை பார்த்தாவே எல்லாருமே இறக்கப்படுவாங்க, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இவங்கள தான் வந்து எல்லாருமே எடுத்துக்காட்ட சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து இருக்காங்க. அதாவது தைரியமாக இருக்கணும், ரொம்ப எல்லாருக்கும் நல்லா பழகணும், ஆனாலும் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அந்த பெண்ணை தான் எல்லோரும் சொல்ல ஆசைப்பட்றாங்க. அந்த அளவுக்கு இந்த சென் துறவியோட அந்த கூற்றுகள் எல்லாமே மனதளவில் ரொம்ப தேர்ச்சி அடைய வச்சுருக்கு. இதனால் இந்த பெண் வந்து அதுக்கப்புறமா மனதளவில் ரொம்ப பலமான ஒரு மனிதராக மாறிட்டாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே பல விஷயங்களில் நம்ம வந்து பலவீனமாக இருப்போம். இந்த சென் துறவி சொன்ன மாதிரி அந்த அஞ்சு விஷயங்களை மட்டுமே கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணோம்னா நாமளுமே அந்த பலவீனத்தை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு பலமான ஒரு மனிதராக இந்த சொசைட்டியில் வாழ முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.